எதிரும் புதிரும் துறைகிறது. நாட்டில் இந்து முஸ்லீம் மத வேற்றுமை மறைகிறதா, மத வேற்றுமை அதிகரிக்கிறதா, வேற்றுமைகளை உருவாக்குவது யார், இதை அதிக அளவுக்கு பயன்படுத்திக் கொள்வது யார், இவை வாக்குமங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கிறதா, யார் ஒன்றிணை வேண்டும், யார் பிரிய வேண்டும், யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், யார் அடங்கி போகிறார்கள், இதை பற்றி பேசுவோம். திரு மனோகர் பாஷா, இடைவெளிக்கு முன்னால் பேசும்போது திரு கல்யாணராமன் கூறினார், இன்னும் கூட ஒரு மேலாண்மை மனநிலையில் சிறுபான்மையினர் முக்கியமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று. அதாவது சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்தியாவில் இன்னமும் பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறியவர்களாக இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் முகலாய மன்னர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்காக அந்த மேலாதிக்க உணர்வு என்பது இஸ்லாமியர்கள் மத்தியிலே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தில் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இந்தியாவில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இஸ்லாமியர்களுக்கென்று தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வேகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மேலாதிக்க உணர்வோடு இல்லை. பெரும்பான்மையான இந்துக்களும் சிறுபான்மை இஸ்லாமியர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற நியதியாகும். ஆனால் தங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கினால்தான் தேசத்தில் அரசியலை நடத்த வேண்டும் என்ற நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போன்றவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையில் இந்தியாவில் நடந்திருக்கின்ற அனைத்து மதக்கலவரங்களையும் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அது ஆர்எஸ்எஸ்ஸின் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது என்பதை கடந்த கால உண்மைகள் நிரூபித்திருக்கின்றன. என்ன நிரூபணம் இருக்குது? பல்வேறு சம்பவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் தூண்டுகோலாக இருந்தது என்பதை கடந்த கால நிகழ்வுகள், விசாரணை கமிஷன்கள் நிரூபித்திருக்கின்றன. நீங்கள் அதை சந்தேக கண்ணோடு பார்க்கிறீங்களே? எடுத்துக் சந்தேக கண்ணோடு நான் பார்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்ற பேச்சு கூட தேர்தல் கண்ணோட்டத்தில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்பதுதான். பீகாரிலே இடைத்தேர்தல், பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இந்துக்களுக்கும் சொல்லியிருக்கிறார், முஸ்லீம்களுக்கும் சொல்லியிருக்கிறார். இந்துக்களுக்கு தான் அவர் தான் தலைவராச்சு. அப்புறம் அதுல என்ன ஆகுது? முஸ்லீம்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் பாரதிய ஜனதா தலைவராக பேசியிருக்கார். பெரும்பான்மையான இந்துக்களுடைய கட்சியாக தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும். காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், இதிலும் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இருக்காங்க சார். ஆனா ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக வேற எந்த அரசியல் கட்சியும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. ஒண்ணு, பிஜேபி சார்ந்த கட்சியாக முன்னிலைப்படுத்தவில்லை. ஆனா இந்த நாட்டினுடைய ஆளுகின்ற கட்சியாக இருந்தும் கூட ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் போய் கலந்து கொண்டு அத்தனை அமைச்சர்களும் அவர்களுக்கு தங்களுடைய நடவடிக்கைகளை, செயல் திட்டங்களை பற்றி விவாதிக்கக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் யாரு, ஆட்சி நடத்துகின்ற ஆளுங்கட்சி, அவர்களுக்கே சுப்ரீம் ஆர்எஸ்எஸ் சொன்னா அவர்கள் அது யாரை சார்ந்த கட்சி என்பதற்கு அதுவே எடுத்துக்காட்டு. அதனால என்ன எங்க அதாங்க இந்துக்கள் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதாவது வந்து பிரதமரே போய் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற அளவுக்கு நாட்டினுடைய செயல் திட்டங்களை பற்றி அவரோடு விவாதிக்கிற அளவுக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் சொன்னார், பன்முகத்தன்மை இருக்க வேண்டும், நாட்டின் மதிப்பீடுகள் காப்பாற்றப்பட வேண்டும், அதை பிரதமர் எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று வழிமொழிந்திருக்கிறார். ஏன்னா வந்து அவர் பிரதமர் வந்து குடியரசுத் தலைவரை பின்பற்றணும்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் அவரை கேட்கும், நீ ஆர்எஸ்எஸ்ல இருந்துக்கிட்டு இப்படி எப்படி பேசலாம் நீ அப்படின்னா, நான் குடியரசுத் தலைவர் சொன்னதான் நான் வந்து அதை வழிமொழிஞ்சேன். என்னுடைய தேர்தல் வேறு பீகாரில் நடக்கிறது. இந்த தேர்தலில் வாக்கு வங்கியை பெற்றாக வேண்டும்.
அதனால வந்து இந்த யார் வாக்கு வங்கி பெற்றாக வேண்டும், பிஜேபி யாருடைய இந்துக்கள் வாக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய வாக்கையும் பெறணும் அப்படின்னா முஸ்லீம்கள் வாக்குகள் பிஜேபிக்கு நிச்சயமா போகும் என்று நினைக்கிறேன். இல்ல, ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல வாங்கி இருக்காங்கல்ல, யூபி தேர்தலில் வாங்கினதுனால நீங்களே ஏற்றுக்கொள்ளி நீங்களே ஏற்றுக்கொள்ளி. ஆமாம் சார், அது உண்மை. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடியினுடைய பேச்சை நம்பி வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை வந்து பிரதமர் சொன்னதற்கும் செயலுக்கும் வேற்றுமை இருக்கிறது என்பதை உணர துவங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த தாதிரியில் நடந்த சம்பவம் முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய மன வருத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வந்து இது மாதிரி மத நல்லிணக்கத்துக்காக பேசினாதான் முஸ்லீம்கள் வந்து பிரதமர் நமக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் என்ற உணர்வில் பேசவில்லை என்றால் பிரதமர் மௌனம் காக்கிறார் என்று சொல்கிறீர்கள். எது குறித்து பேச வேண்டிய நேரத்தில் நேரடியாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுறதில்ல சார், தேர்தல் பிரச்சாரமாக இருக்கிறதுனால பேசுறாரு. தேர்தல் இல்லைன்னு சொன்னா அவர் பேசியிருப்பார். இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதியை போது பலமுறை பிரதமர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இந்த நாடு அரசியல் சட்ட ரீதியாக தான் செயல்படலாம், அரசியல் சட்ட ரீதியாக தான் செயல்படுது. ஆனா செயல்படலையே, நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை இருக்கிறதாவே தெரியலையே. சரி, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் நாட்டில் நிலவி கொண்டு இருக்கு. திரு கல்யாணராமன், ஏன் பிரதமர் சுயமாக கருத்து சொல்வதற்கு பதிலாக குடியரசு தலைவர் சொன்னதை வழிமுடிவதாக சொல்ல வேண்டும்? அதாவது ரெண்டு ஸ்டேட்ஸ்மேன் வந்து ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. அதில் வந்து சாயம் பூசணும்னு முயற்சி பண்ணுறது யாராக இருக்கும்? காங்கிரஸும் காங்கிரஸ் பிராண்ட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் தான். காங்கிரஸில் இருக்கிற விட்டு போன ஒரே ஸ்டேட்ஸ்மேன் ஜனாதிபதி அவர்கள் தான், பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான். மற்ற இவங்களாம் ஸ்டேட்ஸ்மேனே கிடையாது. அதனால தான் வந்து பாருங்கள் புதுசாலும் கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. 1.5% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சார், நீங்கள் உங்களை விட அதிகமாக வாங்குவோம் சார், பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உங்களை விட அதிகமாக தெரியல. துரதிருஷ்டவசமா அந்த காங்கிரஸ் பிராண்ட் ஆஃப் பொலிட்டிஷியனுக்கு அவங்க வந்து இந்த கடிவாளத்துக்கு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஏதோ ஒன்று கட்டிட்டு தான் பாப்பான்னு முடிவு பண்றாங்க. அதனால தான் பிரதமரை வந்து இந்த மாதிரி அது பிஜேபி விஷயமாக கிடையாது. இங்க பாக்கணும், அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய தேவைகள். இப்போ அவர் வந்து நடுவில் காமன் சிவில் கூட பற்றி பேசினார். ஒரு பர்டினன்ட் கொஸ்டினோடு நான் இதுக்குள்ளே போகிறேன், அப்போ தான் இது புரியன்றதுனால. காமன் சிவில் கோடு அப்படின்றது வந்து அதில் இருக்கிற ஷரத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சார். ஒரு கற்பனைக்காக வச்சுப்போம், ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள், இருவேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் இந்து. இப்போது இந்த மதச்சட்டம் ஷரியத் சட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்ற கேள்வி வருது. இப்போ வந்து அந்த அது வந்து ஆம்பளைன்னு வச்சுக்கோங்க, முஸ்லீம் ஆம்பளை பெண் அப்படின்னு. அப்போது அந்த பையன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு மனமுறிவா? இல்லை இந்த பொண்ணு இந்து என்பதால் இந்தியாவுடைய சட்டம் அதற்கு இதாகுமா அப்படின்னு இந்த மாதிரி கிளை கேள்விகள் நிறைய இருக்குது. இது எதுலேயுமே வந்து இவர்களுக்கு கற்பனை இல்லை. அதனால வந்து யார் வந்து முஸ்லீம் நாடுகளை நீங்கள் சொன்னது போல மூன்று முறை தலாக் சொன்னால் விவாகரத்து இல்லை என்று முதல்ல ஒரு முஸ்லீம் பையன் நாடுகள்ல இருக்கு, ஆனால் இந்தியாவில் இல்லையா? முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி நிக்கா பண்ணியிருந்தா தான் இந்த தலாக் அதெல்லாம் ஷானவாசை கேட்டு அவர் தெரிஞ்சுக்கணும். நிறைய அதான் பிரச்சனையே. என்ன நீங்க எது எது மூலமா பண்ணீங்கன்றது வந்து எப்படி எஸ்டாப்லிஷ் பண்றீங்கன்றது நிக்கா வந்து சரி ரெக்கார்ட் இருக்கு சார். அதான் பிரச்சனையே. என்ன அந்த இது வாட்ஸ்அப்ல வந்து ஒருத்தன் தலாக் தலாக் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. அதனால எங்கிருந்து என்ன என்ன ஆயிருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் என்ன வாய் திறந்தீங்களா நீங்க? அதெல்லாம் சமுதாயத்துல பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. என்ன உங்களுக்கு வந்து அரசியல் ஆண்மை கிடையாது, துரதிருஷ்டவசமான உண்மை இது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசணும் அப்படின்னா அரசியல் ஆண்மை சமுதாயம் சார்ந்த நன்மை சார்ந்த விஷயங்களை பேச முடியல. இப்ப பாருங்க பிரணாப்ஜி பேசும்போது அதுல என்ன முக்கியமான அம்சம் என்ன? அவருடைய சமுதாய கவலை இருக்கு, அக்கறை இருக்கு, பொறுப்புணர்வு இருக்கு, அதோட பேசுறாரு. இந்த கவலையெல்லாம் அவர் படும்படி ஏன் உருவாக்க ஏன் சூழல் உருவாக்கப்பட்டது? யார் வார் உருவாக்கினது? யார் அது இன்னைக்கு உருவான விஷயமா? 1984 என்ன ஆச்சு? அந்த அம்மாவை கொன்னாங்கன்னு ஒட்டுமொத்தமா ஒரு 5000 சீக்கியர்கள் கொன்னாங்க, இவங்க தான் கொன்னாங்க. இன்னைக்கு வந்து வேற கலர்ல இருக்காங்க. அப்ப என்ன எதை உருவாக்குகிறார்கள்? அதனுடைய கொலைகளை ஏன் நியாயப்படுத்துகிறீர்கள் திரு கல்யாணராமன்? யார் கொன்றால் என்ன? நியாயப்படுத்தவில்லை, புரிஞ்சுக்கோங்க. அதாவது
விளைவுகள் என்பது துரதிருஷ்டவசமாக தவிர்க்க முடியாது அப்படின்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் ரெஸ்பான்சிபிளாக? அதை தான் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதை தான் பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை திறந்த மனசோட ஓப்பன் மைண்டாக ஏற்றுக்கிறது விட்டுட்டு தாதினியர்கள் இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு காங்கிரஸும் அது சார்பான கட்சிகளும் காரணம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அந்த நிகழ்வு நிச்சயமாக பெருமளவு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார், அதை பிரதமர் வழிமொழித்திருக்கிறார். நான் அப்படி பார்க்கல. அதாவது சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள், அது இன்னைக்கு நேற்று சம்மந்தப்பட்டது விஷயம் இல்லை, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் அதனுடைய பாதை சரியா இல்லை, அதை மாற்றும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால பிரதமர் பேசுறாரு. அதை பத்தி அப்சர்வ் பண்ற இன்னொரு ஸ்டேட்ஸ்மேன், ரெண்டு ஸ்டேட்ஸ்மேன் பேசுறாங்க, இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சுயேட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் காஷ்மீரில் பசுமாட்டு இறைச்சியை உண்டதாக நினைத்து அவரை நினைத்து கிடையாது, நான் சாப்பிட்டேன் விருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதனால் உதச்சாங்க. சரியா நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன வன்முறை இருங்க, நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன், காரணத்தை சொல்றேன், சட்டம் இருக்கு, காரணத்தை சொல்றேன், இருங்க, நான் காரணத்தை சொல்றேன். இந்த செயல் என்பது சட்டத்திற்கு புறம்பான செயல், அப்படிதானே? சோ சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்யும் போது ஒரு சாராருக்கு புனிதம் என்று கருதப்படும் விஷயத்தை செஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் கொக்கரிக்கும் போது அவங்களுடைய இயல்பான அணுகுமுறை என்னவா இருக்கும்? அடிக்கிறது உதைக்கிறதா தான் இருக்கும். அதனால இது இயல்பான ஒரு ரியாக்ஷனா நான் நியாயப்படுத்துறீங்களா? நீங்க நியாயப்படுத்தல, இயல்பான ரியாக்ஷன் பாக்குறேன். நீங்க முதலில் சரிதான் சொன்னீர்கள், இல்லைங்க அப்படிதான் ஆகும்னு சொல்றேன். ஆகலாமா? அப்படிதான் ஆகும். ஆகலாமா அப்படின்னா அப்படிதான் ஆகும். ஆகலாமா என்று சொல்லுங்க. அப்படிதான் ஒரே நிமிஷம், அதாவது ஆகலாமா? சட்டத்தின் பார்வையில் தவறான விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து சமுதாயத்துடைய பார்வையில சரியாகுது. நீங்கள் சொன்னீர்கள் இன்னைக்கு, அதாவது பசு என்பது பசுவை காஷ்மீரத்துல புனிதமாக கருதப்படும் சூழ்நிலையில், அந்த காஷ்மீரத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பசு மட்டும் இல்ல எருமையை கூட வெட்டக்கூடாது, அதான் சட்டம். இப்பதான் வந்து சுப்ரீம் கோர்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அந்த சூழ்நிலையில வந்து நான் போய் நான் பசுவை கொண்டு சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தன் செயல்படும் போது அங்கே இருக்கிற திரண்டு இருக்கிற மக்கள் வந்து அதுவும் அங்கே சட்டசபையில் போய் தான் பண்ணதாக கிளைம் பண்ணுற சூழ்நிலை. ஒரு எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர் கூட சட்டமாக எம்எல்ஏ மாதிரி பிஹேவ் பண்ணல, ஹி பிஹேவ் சோ சீப், ஒரு காட்டு மிராண்டி மாதிரி பிஹேவ் பண்ணும்போது காட்டு மிராண்டித்தனமா மக்கள் பதில் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே காட்டு மிராண்டி தரம், ரெண்டுமே காட்டு மிராண்டித்தனம் தான். உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் நடந்தது யாரா இருந்தாங்க? சரி சரி, ஏற்றுக்கொண்டீர்கள். சரி, திரு முரர் பாஷா, ஒரு சாரார் ஒரு மதத்தினர் புனிதம் என்று நினைக்கிறார்கள், பசுவை புனிதம் என்று நினைக்கிறார்கள். பல மாநிலங்களில் பசுவதி தடை சட்டம் இருக்கிறது, அதை மீறுவதாக சிலர் வெளிக்காட்டி கொள்ளும் போது அங்கு இருக்கின்ற மக்கள் கிளந்தெழுந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவது இயல்பா இயல்பில்லையா? இல்லை இல்லை, அதாவதுங்க ஒருத்த வந்து சட்டத்துக்கு புறம்பா தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால் சட்டத்துக்கு அதனுடைய கடமைகள் இருக்குது, அதை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சியாளருடைய பொறுப்பு. இப்போ சட்டத்தை நானே கையில் எடுத்துக்கிட்டு நானே அதிகாரம் செலுத்துவேன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் இல்லை? அரசியலமைப்பு சட்டப்படி என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். இப்போ சுயேட்சி எம்எல்ஏ அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்டு தவறுன்னா அந்த சட்டப்பூர்வமான சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைன்னா அந்த சட்ட ரீதியாக அவரை கைது செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். தவறா இல்லையான்னு நீங்க சொல்லலையே? எது ஏங்க, என்ன பொறுத்த வரைக்கும் மாட்டு இறைச்சி சாப்பிட்ற உரிமை சாப்பிட்றவங்களுக்கு இருக்கு. பசு அங்க சட்டப்பூர்வமா தடை செய்யப்பட்டிருக்கு, அவர் சாப்பிட்டிருக்காருன்னு சொன்னா சட்ட ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதை போய் அதை விட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஏன் உங்க ஒப்பீனியன் சட்ட ரீதியா தவறா இல்லையா? ஏன் பசுவதை வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க, பசுவதைய. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பசுக்கறியை சாப்பிட்டதாக இருந்தால் சட்ட ரீதியாக அதை நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா வன்முறை அரசியலை நம்பி சட்டமன்றத்துக்கு வர அவரை
ஒரு நாலஞ்சு எம்எல்ஏக்கள் சேர்ந்து அடிக்கிறது என்பது இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கலாச்சாரமா? நான் கேட்குறேன், சட்டம் அப்போ சட்டம் எதுக்கு வச்சிருக்கீங்க? சட்ட ரீதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்ல? அப்போ இந்த நாலு சட்டம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஆமாம், ஆனால் அந்த சட்டத்தை மீறி ஒருவர் கொக்கரிக்கிறார், அவருடைய வார்த்தையில் கொக்கரிக்கலைங்க, அவர் சாப்பிட்டாரு பசு. அதாவது அன்னைக்கு வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு உச்ச நீதிமன்றம், அந்த ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றம் மாட்டுக்கறியை சாப்பிட அனுமதிச்சிருக்கு, பசுக்கறின்னு சொல்லலைண்ணா. அப்படி இருக்கும்போது அவர் மாட்டுக்கறியை சாப்பிட்ருக்கார், அது பசுக்கறின்னு அவர் சொல்கிறார். மாட்டுக்கறியா பசுக்கறியான்றதை தீர்மானிக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம். ஆனால் அதுக்கு வந்து சட்ட ரீதியாக அவர் பசுக்கறி தான் சாப்பிட்ருந்தாருன்னா அவரை கைது செய்யலாம், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதிகாரத்தை இவங்க கையில் ஒரு 1.5 வருஷம் ஆட்சி வந்ததுக்கே இந்த அளவு கொக்கரிச்சு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் மற்றவங்க இருக்க முடியுமா? மற்றவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இந்த ஆட்சிக்கு அதற்கும் பாஜக காரன் தானே சார் அடிக்கிறாங்க, பாஜக எம்எல்ஏக்கள் தானே அடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, கூட்டணி ஆட்சி, தேசிய மாநாடு கட்சி, நீங்களும் சேர்த்தா கூட்டணி ஆட்சி நடத்துறீங்க, சட்ட ரீதியாக அவர் மேல நடவடிக்கை எடுத்து போலாம். ஆம்பூர் கலவரத்துக்கு கண்டனம் சொல்லிய தாமாக்கா யாருங்க? ஆம்பூர்ல கலவரம் நடந்துச்சு இல்லையா, ஒரு 10 கோடி ரூபா சேதம் அடைஞ்சு இல்லையா? ஆமா, அது ஏன் தாமாக்கா கண்டனம் தெரிவிக்கல? ஏங்க இதில் எதுக்கு நான் சொல்றேங்க, அந்த கலவரம் வந்து ஆம்பூர்ல நடந்த கலவரத்தை பொதுவாக காவல்துறைக்கு எதிராக காவல்துறை காட்டுப்பிராணித்தனமாக செயல்பட்டதுன்றது தான் பொதுமக்களுடைய அபிப்பிராயம். ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்களால் அறிக்கை விட முடியும். மக்களிடம் மதவெறி ஊட்டுவது யார்? மதவெறி அதிகரித்து வருகிறதா? இதற்கு ஆட்சியாளர்கள் காரணமா, அரசியல் காரணமா, அரசியல் உள்நோக்கத்தை கற்பிப்பது யார்? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.